நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருவானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வர்ஸ். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருவானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க, கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை முத தடவை பார்க்கக்கூடியங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்க. அதன் மூலியமாக அப்கமிங்ஸ் வீடியோஸ் கிடைப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க, ஒரு கொடுங்கோலான மன்னனின் கொடூர முடிவு, அதை தான் பார்க்க போறோம். அந்த மன்னன் யார், அவன் எதனால் கொடூரமாக இருந்தான், அவன் செய்த கொடூர செயல்கள் என்ன என்பதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். உலகில் தோன்றிய ஒவ்வொரு நபிமார்களுக்கும், அதாவது நபிமார்கள் என்று சொன்னால் இறை தூதர்கள் மெசஞ்சர்ஸ், ஒவ்வொரு மெசஞ்சருக்கும் ஒரு கொடிய எதிரி இருப்பான். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னாக்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து கடும் எதிரியாக இருந்தவன் தான் இந்த கொடிய மன்னன் ஃபிரௌன். மற்ற எல்லா நபிமார்களுக்கும் அமைந்த எதிரிகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாக்க, இஸ்லாத்திற்கு அதாவது ஓரிரை கொள்கைக்கு எதிரானவர்களாக இருந்தாங்க. ஆனா இவன் எப்படி இருந்தான்னு சொன்னாக்க, ஓரிரை கொள்கைக்கு எதிரி மட்டும் இல்லாமல் தன்னையே வந்து இறைவன் என்று சொல்லி டிக்ளேர் செஞ்சுக்கின்றான். அப்படி டிக்ளேர் செஞ்சு எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி கடுமையான வேலைகள் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் தனக்கு ஒர்ஷிப், அதாவது தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி நவுது பில்லா கட்டளையிட்டான். அப்படி வந்து ஒரு பெரும் கொடும் செயலை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் போதுதான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பிறக்கிறாங்க. ஓகே, சப்ஜெக்ட்குள்ள போறதுக்குனா நம்ம சிம்பிளா சொல்றேன், ஃபிரௌன் இருக்கக்கூடிய அந்த கொடிய மன்னன் வந்து ஜாதகம் ஜோதிடம் போன்ற விஷயங்கள்ல வந்து அதிகமான நம்பிக்கை உள்ளவன். இந்த மன்னன் வந்து மிகவும் ஆட்சி அதிகாரத்துடனும் படைபலத்துடனும் செல்வ செழிப்புடனும் மிகவும் இதா பவர்ஃபுல்லா, அதாவது பலசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களையும் தன்னை வணங்கும்படி கட்டளை இடுகிறான். அந்த நாட்டில் இருந்த பெருவாரியான மக்களை வந்து அடிமைப்படுத்தி அரண்மனை வேலைகளுக்கும் கட்டிட வேலைகளுக்கும் வந்துட்டு ராவும் நைட்டும் பகலுமா வந்து அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில வந்து ஒரு நாள் இரவு வந்து இந்த ஃபிரௌன் கூடிய இந்த மன்னன் வந்து ஒரு கனவு பார்க்கிறான். அந்த கனவு எந்த மாதிரின்னு சொன்னாக்க, ஒரு பெரிய நெருப்பு கோலம், அதாவது ஒரு எரி கல் கல்லு மாதிரி ஒரு நெருப்பு பந்து வந்து இவனுடைய அரண்மனையில விழுந்து அது அப்படியே சர்வமும் நாசம் வர மாதிரி ஒரு கனவு பார்த்து திடுக்கிட்டு எழுந்திரிச்சிடறான். அடுத்த நாள் காலையில் என்ன செய்யறான்னு சொன்னாக்க, அந்த ஜோதிடர்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு இந்த கனவினுடைய பலன் என்னன்னு சொல்லி கேட்குறான். எதனால் இந்த மாதிரி கனவு நான் பார்த்தேன், அதனுடைய நன்மை தீமைகள் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜோதிடர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. என்ன கருத்து கணிப்புன்னு சொன்னால், உங்களுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் முடிவு வரப்போது ஒரு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையின் மூலியமாக உங்களுடைய சாம்ராஜ்யமே வந்து அழிஞ்சு ஒளிஞ்சிரும்னு சொல்லி சொன்ன உடனே கடும் கோபத்துக்கு ஆளாகிறான். கடும் கோபத்துக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கொடிய கட்டளையை வந்து பிறப்பிக்கிறான். இன்று முதல் எகிப்து நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளையும் வெட்டி கொன்றுங்க அப்படின்றான். அப்போ அந்த டேட்ல இருந்து யார் யாரெல்லாம் கர்ப்பவதியாக இருந்தாங்களோ அந்த தாய்மார்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி பார்த்து, ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உடனே வந்து அந்த குழந்தையோட கழுத்தை வெட்டி வந்து கொள்றாங்க. இந்த மாதிரி ஒரு கொடு பாதக செயலை வந்து அவன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி, தனக்கு எதிரி வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ எங்கே பார்த்தாலும் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அழுகுரல் தான் கேட்குது. கர்ப்பிணி பெண்கள் வந்து பயத்தில் நடுங்கிறாங்க, என்ன குழந்தை பிறக்குமோ, ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தாக்க நம்ம குழந்தை நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி தந்தைகள் வந்து வாரிசு இல்லாமல் நம்ம போயிடுவோமே, ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டாங்க வாரிசு இல்லாமல் போயிடுவோம்னு சொல்லி ஒரு கவலையிலையும் பதற்றத்துலையும் இருக்காங்க. இப்போ இது இந்த கேப்பில் தான் வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அவங்களுடைய தாயாரும் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க, மன்னனுக்கு தெரிஞ்சு அந்த குழந்தையை கொன்றுவானேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னாக்க, ஒரு அழகான ஒரு பேழை செஞ்சு, மரப்பேழை செஞ்சு அந்த மரப்பேழையில் குழந்தையை உள்ளே வச்சு நதியில் வந்து விட்டுறாங்க. நைல் நதியில் வந்து விட்டுறாங்க. ஏன்னு சொன்னாக்க, இதை யாராச்சும் இந்த குழந்தை வந்து இந்த நாட்டை விட்டு இந்த நதி போகிற பக்கம் போய் யாராச்சும்